பொறாம எனக்கு ஹலோ, என்ன வந்ததுல இருந்து பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்களேன். என்ன பேசுறதுனே தெரியல. ஹாய் அகிலா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஹாய், நான் நந்திதா, பிளஸ் டூ கான்வென்ட்ல முடிச்சிருக்கேன். பேஸ்கெட் பால் என்ன அடிக்கிறதுக்கு ஆளே இல்லடா. நீ ஒரு டோட்டல் எல்லூர் அவ்வளோதானே? ஐயா டோட்டல் என்ன தெரியுமா? 888 நம்ம அளவுக்கு யாரும் இல்லை போட்டிருக்கேன். சார், நீங்கள் என்ன டோட்டல்? உங்களுக்கு இல்லை. அப்படியா? ஐயோ, சைலன்ஸ் சைலன்ஸ். மாஸ்டர் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன உங்களுக்கு பேச்சு? ஆ, ஃபர்ஸ்ட் டே இப்படி என்ன போக போய் என்ன ஆயிடுது? யார் பண்ண பிளாக் ஷீட் எழுந்திரி. அப்படி என்ன உனக்கு சிரிப்பு? என்ன சொல்லு சார். அது வந்து உங்களை பார்த்தா ப்ரொஃபசர் மாதிரியே தெரியல, ஸ்டூடெண்ட் நினைச்சேன் சார். எந்த ஊர் பண்ணி? மாங்குடி. இந்த மாங்குடி மைனர் வேலையெல்லாம் உங்க ஊரோட வச்சுக்கணும். இங்க காட்டின டிசி தான். ஓகே. ஆமா, இங்க செல்லம்ங்கிறது யாரு சார்? நான் தான் சார். நீ தான் செல்லமா? ஆமா சார். இங்க வா. இது யாரு தெரியுமா? தெரியாது. அவன் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், பிளஸ் டூ வரைக்கும் என்னோட கிளாஸ்மேட். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல முதல் மார்க் வாங்கியிருக்கான், 1158. எல்லாம் பேப்பர்ல உன் இன்டர்வியூ படிச்சதும் உன்னை நேர்ல பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ என் கிளாஸுக்கே வந்த நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். உன்ன மாதிரி படிக்கிற பசங்க எப்போதும் முன் டெஸ்க்ல தான் உட்காருவாங்க. நீ என்னடா பின்னாடி உட்காந்துருக்க? அதுவும் மாங்குடி என் பக்கத்துல. கவனம் சிதறாம இருந்தா எங்க வேணா உட்காரலாம் சார். நல்லா இருக்கியா? டேய், யூனா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். ஆள பார்த்தா தெரியலடா. ஆமாடா. பேப்பர்ல அப்படி என்னதா எழுதிருந்தாங்க? அத நான் சொல்றத விட படிச்சதான் புரியும். இன்னைக்கு கல்லூரியோட முதல் நாள். பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொருத்தரா என்கிட்ட அறிமுகமாயிடுங்க. என்ன நெடு தூரம் போயிட்டு வர, அதான் வாய்க்கு ருசி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமே. இதெல்லாம் சாப்பிட்டா காலேஜ் கிட்டக்கு வந்துருமா? ஏமா, காலையில இருந்து கஷ்டப்படுறேன், இங்கே வந்து ஏமா இப்படி? சரியா, இனிமே நான் பண்ணல. சரி 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 சரி, எங்க அம்மா கஷ்டப்பட்டு பண்ணது வீண் போக கூடாது. இந்தப்பா செல்லம், கேக்கலாம். பத்து உட்கார. ஏமா உட்காரியா சொல்ற? அதான் ஏன் அதெல்லாம் உனக்கு எதுக்கியா? பாக்குறவங்க எல்லாருமே உன் புள்ள காலேஜ் போயிட்டானமே, உன் புள்ள காலேஜ் போயிட்டானமே கேக்குறாங்கப்பா. அதான் சுத்தி போடலாமே. அப்படியா? அத குடு, அத குடு. நீ எதுக்குயா குடுன்னு சொல்றல? வா, இப்படி உட்காரு.
என்னையா இதெல்லாம் பேசக்கூடாது. என்னை விட உங்களுக்கு தான் கண் திருஷ்டி அதிகம். உங்களால தான் என்ன, நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். கெட்டவங்க கண்ணெல்லாம் காணாம போட்டோம், நல்லவங்க கண்ணெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். துப்புங்க. என்னையா இது, எத்தனை தடவை இதே மாதிரி நான் உங்க கையில துப்பிருக்கேன். துப்புங்க. சரி, தேடும் போது எதுவுமே கிடைக்காது, இதுவும் இல்ல. ஐயோ, எல்லாம் வெறும் குப்பைதான். குட்டிமா, குட்டிமா, ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர் எங்க வைக்கணும் தெரியாது. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது வாங்க பேப்பர். என்ன என்ன பண்றது, என்ன பண்றது, இந்த பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு. தம்பி, மாய் மூச, மாய் இல்ல. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா, நீ ஏதோ தேடுற, அதை நாங்களும் தேடுறோம். நான் என்ன தேடிட்டு இருக்கேன்? தெரியாதே. தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல போங்க. அவள அடிக்கிறேன். புருஷன் தொட்டு அப்படி வந்துருமே உனக்கு. பிளஸ் டூ தேர்வில் கூலி தொழிலாளியின் மகன், தஞ்சை மாவட்டத்திலேயே முதல் மாணவன். அப்படியா, அப்படின்னு விசேஷம்? இந்த செல்ல இருக்காங்க. ஆமா, நீ காலேஜ் தான். எதிர்காலத்துல என்ன ஆசைப்படுறீங்க? எதிர்காலம் இல்ல சார், எந்த காலத்திலுமே பெத்தவங்களுக்கு ஒரு நல்ல மகனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உலட்சியம், ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தன் மகனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் என் அம்மா அப்பாவை அப்படி ஒரு ஸ்தானத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சின்ன வயசுல இருந்தே தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு கூலி தொழிலாளியாக தான் அவங்களை இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அவங்கள ஒரு முதலாளி ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணுங்கிறது தான் என் லட்சியம் சார். பெரிய விஷயம், நான் எப்படி இதை பார்க்காம படிக்காம விட்டேன்? பெற்றவங்களை இப்படியெல்லாம் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைய நான் இப்போதாங்க பார்க்குறேன். கிரேட்ரா குட்டிமா, கிரேட். ஏன்டா டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கான்னா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்கல்ல. வாழ்க்கையில் எதுவுமே நிறுத்தறதில்லடா, அதில் கஷ்டமாக அடங்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் இல்லை. நீங்கிட்டே அவன் சரியாக பேசினது கிடையாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் கூட எப்படியாவது பேசி ஆகணும், புரியுதா? உனக்கு சொன்னா புரியாது. நீ பாரு, சில ஒரு நிமிஷம். அகிலா, எப்படி இருக்க? அம்மா, நேற்று கேட்கணும்னு நினச்சேன். எக்ஸாம் டைமில் உன் தம்பிக்கு அம்மா போட்டுருந்ததுல, இப்போ எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன கூட வீட்ல செல்லமா குட்டிமா கூப்பிடுவாங்க. எங்க நந்திதாங்கறத விட குட்டிமா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப அப்படியே கூப்பிடுங்க. கிளாஸ்க்கு தானே போறீங்க? ஆமா, போலாம். அது சரி.